பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. இந்த நிதியாண்டிற்கான இந்தியாவின் வளர்ச்சி மதிப்பீட்டை பிரபல மதிப்பீட்டு நிறுவனமான மார்கன் ஸ்டான்லி குறைத்துள்ளது. அதன்படி இந்த நிதியாண்டில் இந்தியா 7.6% வளரும் என தெரிவித்துள்ளது. இது முந்தைய மதிப்பீட்டை விட 30 பேசிஸ் புள்ளிகள் குறைவு. அடுத்த நிதியாண்டை பொறுத்தவரை 6.7% இந்தியாவின் வளர்ச்சி இருக்கும் என்று கணித்துள்ளது. இதற்கு சர்வதேச அளவில் நிலவும் மந்தநிலை, கச்சா எண்ணெய் விலை ஏற்றம், வலுவிழந்து இருக்கும் உள்நாட்டு பொருளாதார சங்கிலி போன்றவை காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் ஆப்பிள் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி சவுதி ஆராம்கோ நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதன்படி உலகின் மிகப்பெரும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமான சவுதி ஆராம்கோவின் சந்தை மதிப்பு 1,88,34,905 கோடி ரூபாயாக உள்ளது. இதற்கு அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1,83,69,846 கோடி ரூபாயாக வீழ்ச்சி கண்டுள்ளது. தற்போது 2,01,453 கோடி ரூபாயாக இருக்கும் தமிழகத்தின் ஏற்றுமதியை 2030ஆம் ஆண்டிற்குள் 7,74,823 கோடி ரூபாயாக அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது 2030க்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருளாதாரமாக மாற வேண்டும் என்ற இலக்கை அடைய உதவும் என்று தெரிவித்தார். அதேபோல இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் தென்னிந்திய மாநிலங்களின் பங்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 27% இருந்து 35% அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை கூறினார். அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பட்டியலை ஃபோர்ப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. அதில் உலகிலேயே அதிகமாக 13 கோடி அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் 1,007 கோடி ரூபாயை அர்ஜென்டினாவின் லயனல் மெஸ்ஸி பெற்றுள்ளார். இதில் போட்டி சம்பளமாக 580 கோடி ரூபாயும் விளம்பரம் மூலமான சம்பளமாக 427 கோடி ரூபாயும் அடக்கம். இவரைத் தொடர்ந்து 937 கோடி ரூபாய் சம்பளத்துடன் லெப்ரான் ஜேம்ஸ், 890 கோடி ரூபாய் சம்பளத்துடன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, 735 கோடி ரூபாய் சம்பளத்துடன் நெய்மார் போன்றோர் உள்ளனர். இந்தியாவில் தனது நெட்வொர்க்கை விரிவுபடுத்தும் வகையில் யூபர் நிறுவனம் புதிதாக தொழில்நுட்பம் சார்ந்த ஆட்களை வேலைக்கு எடுக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி வரும் டிசம்பருக்குள் புதிதாக 500 டெக் எம்ப்ளாயிகளை வேலைக்கு எடுக்க யூபர் டெக்னாலஜிஸ் முடிவு செய்துள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு 250 பேரை யூபர் வேலைக்கு எடுத்திருந்தது. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது மிகவும் பிரபல கார் வகையான நெக்ஸான் மாடலில் எலக்ட்ரிக் வாகனத்தை லான்ச் செய்துள்ளது. நெக்ஸான் இவி மேக்ஸ் என்று அழைக்கப்படும் இது ஒருமுறை சார்ஜ் செய்தால் 437 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லும். அதே போல முந்தைய நெக்ஸான் மாடலை விட இது 70 முதல் 80 கிலோ எடை அதிகமாக இருக்கும். இதனுடைய சந்தை விலை 17.74 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பணம் கொழிக்கும் IPL தொடரின் 2023 முதல் 2027 வரையிலான சீசன்களின் ஒளிபரப்பு உரிமத்திற்கான ஏலம் விரைவில் நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்க சர்வதேச அளவில் இருக்கும் பல்வேறு நிறுவனங்களும் ஆர்வம் காட்டி வருகின்றன. அதில் புதிதாக கூகுளும் இணைந்துள்ளது. ஏலத்தில் பங்கேற்பதற்கான ஆவண பத்திரங்களை BCCI-யிடமிருந்து கூகுள் வாங்கிச் சென்றுள்ளது. அதே போல தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான சூப்பர் ஸ்போர்ட் நிறுவனமும் 7 ஆவண பத்திரங்களை வாங்கிச் சென்றுள்ளது. இதற்கு முன்னதாக சந்தையில் இருக்கும் ஜாம்பவான்களான அமேசான், த வால்ட் டிஸ்னி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், சோனி குரூப், ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ், ட்ரீம் லெவன் போன்றவை அவற்றை வாங்கியிருந்தன. தற்போது இந்த போட்டியில் கூகுளும் குறித்துள்ளது ஆட்டத்தை மேலும் சூடேற்றியுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US$ 77.48 ஆகவும் 1 British pound $94.37 ஆகவும் 1 euro $80.81 ஆகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 110.85 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 100.94 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 48 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,835 ரூபாய்க்கும் 1 சவரன் 38,680 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 65 ரூபாய்க்கும் 1 கிலோ 65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.